ஹாய் ஹலோ லக் வணக்கம் வெல்கம் பேக் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம தளபதியோட ஃபேன்ஸ் எல்லோரும் ரொம்ப நேரம் ஈகராக வெயிட் பண்ணியிருந்தால் தளபதியோட கோட் படத்தோட ட்ரைலர் வந்து விபி இப்போது ரிலீஸ் பண்ணிட்டாருங்க விபி எப்போவுமே அவரோட ஸ்டைலில் தான் எல்லா படத்தையுமே எடுப்பார் அதே மாதிரி தான் இந்த ஸ்டைலையும் எடுத்துருக்காரு கொஞ்சம் டிஃப்ரெண்ட் என்னென்னா தளபதி தளபதி மாதிரி இல்லைங்க இளைய தளபதி மாதிரி தான் இருக்கார் நீங்கள் ஏன்டா இப்படிலாம் பேசுகிறேன்னு சொல்லிட்டு நீங்கள் ட்ரைலர் பார்த்தவனே தெரியும் ஏன்னா வந்து அந்த மாதிரி செதுக்கி வச்சிட்ருக்காரு ஸ்டார்டிங் ஒன் ஒன் மன்த் பேக்கத்தில் வந்து சிங்கிள்ஸ் எல்லாமே வந்து ரிலீஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க ஸோ அப்போ இருந்து பார்த்திங்கன்னா இவன் என்னென்னா ஃபீல்ட் அவுட் ஆகிட்டாருன்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்லிட்டு இருந்தாங்க ஏன் என்னோட ஃப்ரெண்ட்ஸு கூட நிறைய பேர் சொல்லிட்டு இருந்தாங்க இப்போ பார்த்தீங்கன்னா அவர் ஃபீல்ட் அவுட்லாம் ஆகலங்க வேற மாதிரி என்ட்ரி கொடுக்க போகிறாரு பேக்ரவுண்ட் ஸ்கோரை மட்டும் போய் தேர்ட்டு கிளப்பாருங்க அப்போ தெரியும் யுவன் சங்கராஜனா யாருன்னு சொல்லி கண்டிப்பாக வந்து அந்த ட்ரைலரில் ஒரு டைலாக் பிளேஸ்மெண்ட் இருக்கும் ஸோ வந்து வயசாகிடுச்சு அவுட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லைன் வரும் ஸோ அந்த லைனில் யுவன் சங்கர் ராஜா வந்து பேர் வரும்போது அவருக்கே அந்த ட்ரைலர் அடாப்ட் ஆகிற மாதிரி இருந்தது கண்டிப்பாக வந்து யுவன் சங்கர் ராஜாக்கு ஆகலைங்க கண்டிப்பாக வந்து அவர் பெரிய கம்பேக் இந்த படத்து மூலயமா கொடுக்க போகிறாங்க இப்போ ட்ரைலரை பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா செமையாக கட் பண்ணி வச்சுருக்காரு விபி இந்த படத்தை பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா ஆக்டர் தளபதி விஜய் மைக் மோகன் லைலா ஸ்னேகா பிரஷாந்த் பிரபுதேவா மீனாட்சின்னு சொல்லிட்டு பெரிய ஸ்டார் கேஸ் இந்த படத்தில் இம்பார்ட்டண்ட் ரோலில் ப்ளே பண்ணியிருக்காங்க இந்த படத்தை பொறுத்தவரையும் பார்த்திங்கன்னா டேரக்டர் வெங்கட் பிரபு இந்த படத்தை வந்து டேராக்ஷன் பண்ணியிருக்காங்க இந்த படத்துக்கு நம்ம யோஷ் சங்கராஜா மியூசிக் போட்டிருக்கோம் படத்தை பொறுத்தவரையும் பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பை ஆக்ஷன் ஃபிலிமாக தான் எடுத்து வச்சுருக்காரு போல டேரக்டர் வெங்கட் பிரபு அவரோட கான்செப்ட் நிறைய உள்ளே மசாலா மாதிரி தூவி விட்டு வேற மாதிரி படத்தை தான் எடுத்து வச்சுருக்காரு மூணு டிஃப்ரெண்டான லுக் வந்து இந்த படத்தில் இருக்குது பார்க்கும்போது தேட்டருக்குள்ளே ஒரு பெரிய ஃபேன் பாய் சம்பவம் அதே மாதிரி ஃபேன்ஸுக்கு பெரிய சர்ப்ரைஸ் நிறைய இருக்குன்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக வந்து நிறைய விஷயத்த ஒழிச்சி வச்சுட்டு இருக்காரு கண்டிப்பாக வந்து சிஎஸ் யாரோ கண்டிப்பாக யாரோ மூணு பிளேயர்ஸ் வந்து சிஎஸ்கே வந்து கேமியோ பண்ணியிருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க ஆனால் மூணு பிளேயர்ஸ் எல்லாம் சிஎஸ்கேவும் மும்பை இந்தியன்ஸ் வந்து கேமியா பண்ணியிருப்பாங்க போல ஏன்னா வந்து அந்த ஸ்டேடியமில் ஒரு ஃபைட் சிக்கன் டைலரில் நீங்கள் பார்த்துருப்பீங்க ஒரு ஷார்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டேடியம் மேலேருந்து ஃபைட் பண்ணும்போது வந்து மே பே மேடையே பார்த்தீங்க இல்லை ஒரு ஜெர்சியும் ப்ளூ ஜெர்சியும் இருக்கிற மாதிரி கண்டிப்பாக வந்து ஒரு பெரிய சம்பவம் வந்து விபி பண்ண போகிற தேட்டரிக்கில் பெரிய சர்ப்ரைஸு கண்டிப்பாக தமிழ் சினிமாவில் ஒரு ஸ்பை த்ரில்லர் எவ்வளோ மூவி இருந்தாலும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான இவரோட ஸ்டைலில் சொல்லுவார்னு நினைக்கிறேன் மேபி வந்து நிறைய பேர் வந்து இது டைம் ட்ராவல் அந்த மாதிரிலாம் சொல்லிட்டு இருந்தாங்க மேபி இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது எல்லாமே இருக்கிறதுக்கும் சான்ஸ் இருக்குது அதை வந்து முழுசாக புரியல ஸ்பை தில்லர் மாதிரி தான் இருக்குது ஸோ வந்து நிறைய லுக்கெல்லாம் காட்டுறாங்க ஸோ விஜய் வந்து ஸ்டார்டிங் வந்து சினிமா வரும்போது அவரோட ஃபேஸ் கட் எப்படி இருந்ததோ அதே மாதிரி ஒரு கேரக்டர் உள்ள வருது ஸோ ஒரு சீனில் வந்து ரொம்ப வயசான மாதிரியும் ஒரு சீனில் வந்து எங்கே இருக்கிற மாதிரியும் பண்ணி பார்க்கலாம் பிபி வந்து சர்ப்ரைஸாக ஏதோ ஃபேன்ஸுக்காகவே இருக்காருன்னு நினைக்கிறேன் நீங்கள் இந்த படத்துக்காக எவ்வளோ வெயிட் பண்ணுறீங்க மாதிரி இந்த ட்ரைலரில் நீங்கள் என்னென்ன நோட் பண்ணீங்கன்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள் இந்த படத்தை பொறுத்தவரையும் பார்த்திங்கன்னா செப்டம்பர் பை தேட்டருக்கில் ரிலீஸ் பண்ண டீம் பிளான் பண்ணியிருக்காங்க